மாவட்டம் விளாத்திக்குளம் கிழக்கு கடற்கரை சாலை பெரிய சாமிபுரம் பகுதியில் சூரங்குடி காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது மதுரையிலிருந்து வந்து கொண்டிருந்த கார் ஒன்றை மறித்து சோதனையிட முற்பட்டனர். அப்போது போலீசாரை கண்டதும் அந்த கார் நிற்காமல் சென்றது. இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அந்த காரை துரத்தி சென்று மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது சாக்கு மூட்டைகளில் தடை செய்யப்பட்ட கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சென்னை கீழ்கட்டளையைச் சேர்ந்த தர்மேந்திரன், தூத்துக்குடி பிரையன் நகரைச் சேர்ந்த சிவராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்து சூரங்குடி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் படகு மூலமாக இலங்கைக்கு கஞ்சா கொண்டு செல்ல இருப்பதும் சாக்கு மூட்டைகளில் கொண்டுவரப்பட்ட கஞ்சா 540 கிலோ என்பதும் தெரிய வந்தது. மேலும் கடத்தல் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் பெரிய நாயக்கன் பாளையம் மதுவிலக்கு போலீசாருக்கு மேட்டுப்பாளையம் பகுதியில் போலி மதுபாடங்கள் தயாரித்து கேரளாவிற்கு விற்பனை செய்து வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் பெரிய நாயக்கன் பாளையம் மதுவிலக்கு இன்ஸ்பெக்டர் சுஜாதா தலைமையிலான காவல்துறையினர் ரகசியமாக கண்காணித்து வந்ததில் காரமடை அருகே உள்ள தொட்டிப்பாளையம் பகுதியில் வீடு ஒன்றில் போலியான மதுபானம் தயாரிப்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து அங்கிருந்த 1340 கேரள லேபிள் கொண்ட போலி மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்து வாடகை வீட்டில் போலியான மதுபானம் தயாரித்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அனில் என்பவரை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 200 லிட்டர் எரிசாராயம், போலி மது தயாரிக்க பயன்படுத்திய உபகரணங்கள், ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் தெற்கு கடையம் பகுதியைச் சேர்ந்த சுடர் செல்வம் என்பவர் கடையம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் கடையம் முதலியார்பட்டி பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை பர்தா அணிந்து வந்த பெண் தூக்கி சென்றதாகவும், அப்போது அவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்ததாகவும், மேலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் புகாரில் வலியுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணையில் ஈடுபட்ட கடையம் காவல்துறையினர் அஜினா பேகம் என்ற பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டது போல் உள்ளதாக தெரிவித்த போலீசார் தொடர்ந்து அவரை பூதத்தான் குடியிருப்பு பகுதியில் உள்ள மனநல காப்பகத்தில் சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பள்ளத்தூர் ராமாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவரின் மனைவி சோபனா, இவருக்கு 2 ஆண் குழந்தைகள் மற்றும் 1 பெண் குழந்தை உள்ளது. மேலும் குடும்ப பிரச்சினை காரணமாக கணவனை பிரிந்து தன் தாய் வீட்டில் சோபனா தனது பிள்ளைகளுடன் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சோபனா காட்பாடி பகுதியில் கட்டிட வேலைக்கு சென்று வேலை முடித்துக் கொண்டு உறவினர் ஒருவருடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் சோபனா கீழே விழுந்து தலையில் படுகாயமடைந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையில் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்திய மர்ம நபர் லத்தேரி காவல் நிலையத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு தலைமறைவாகியுள்ளார். இதைத் தொடர்ந்து அந்த மர்ம நபர் குறித்து லத்தேரி காவல் ஆய்வாளர் சுரேஷ் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திருவள்ளூர் மாவட்டம் மணவாளநகர் அடுத்த வெங்கத்தூர் பகுதியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஊழல் பட்டியலை மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் பத்திரிகையாளர் சந்திப்பு மேற்கு மாவட்ட தலைவர் அஸ்வின் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மேயர் முதல் கவுன்சிலர்கள் வரை யாராவது மக்களோடு நின்றிருப்பார்களா? ஆனால் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அடிமட்ட தொண்டர்கள் முதல் மக்களோடு மக்களாக சேர்ந்து மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மோசமான அரசாங்கம் நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக 6000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் டோக்கன் மூலமாகவும் கட்சி பிரதிநிதிகள் மூலமாகவும் பணம் வழங்கினால் அலைக்கழிக்கக்கூடும் என்று கூறினார். தமிழக அரசு வெள்ள நிவாரண தொகையை நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களின் வங்கிக் கணக்கிற்கு வரவு வைக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சப்பள்ளி அடுத்த சிப்காட் பகுதியில் பல்வேறு ஏற்றுமதி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. அந்த நிறுவனங்களில் பணிபுரியும் நபர் ஒருவர் ஆட்டோ புக் செய்துள்ளார். அப்பொழுது அங்கு வேறு ஒரு வாடகைக்கு சென்ற மற்றொரு ஆட்டோக்காரர் அந்த வாடகையை இவரே பேசி அவர்களை அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் முன்னதாக புக்கிங் செய்யப்பட்ட ஆட்டோக்காரர் இந்த ஆட்டோக்காரரை விரட்டி சென்று போச்சம்பள்ளி நான்கு வழி சாலையில் மடக்கி பிடித்துள்ளார். பின்னர் இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஆத்திரமடைந்த ஒரு ஆட்டோக்காரர் தாக்கவே மற்றொரு ஆட்டோக்காரர் அவரை செருப்பால் அடித்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதனால் போச்சம்பள்ளியின் நான்கு வழி சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செம்மட்டி கிராமத்தில் உள்ள ஆதி திராவிட மக்களுக்காக கடந்த 2000 முதல் அப்போதைய திமுக அரசு மூன்று கட்டங்களாக சுமார் 148 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளது. ஆதி திராவிட மக்கள் குடிசை போட்டு வசித்த சூழலில் கடந்த 2018 முதல் ஒவ்வொருவராக வீடு கட்டி சுமார் 98 மேற்பட்டவர்கள் வீடு கட்டி வீட்டு வரி ரசீதையும் பெற்றுள்ளனர். மேலும் செம்மட்டி ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஆதி திராவிட காலனியான முல்லை நகருக்கு குடிநீர் தொட்டி மற்றும் மண்சார் வசதி ஏற்படுத்தி கொடுத்ததாக கூறப்படுகிறது. அனைத்து ஆதி திராவிட மக்களும் இலவச மின்சாரத்திற்கு மின்வாரியத்திடம் விண்ணப்பித்துள்ள நிலையில் தற்போது உசிலம்பட்டி ஆதி திராவிடர் தனி வட்டாட்சியர் சார்பில் இங்கு வசிக்கும் ஆதி திராவிட மக்களுக்கு நோட்டீஸ் வீடு வீடாக ஒட்டப்பட்டுள்ளது. அதில் வீடு கட்டி யாரும் குடி வராததால் 148 பேருக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா கடந்த 2017 இலவச பட்டா ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும் கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ஆர்கே நகர் தண்டையார்பேட்டை மிக்ஜாம் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கருணாநிதி நகர் மூன்றாவது தெருவைச் சேர்ந்த 9 வகுப்பு படிக்கும் சிறுமி யுவஸ்டி வயது 14 தனது அத்தை வீட்டிற்கு வந்த நிலையில் நிவாரணப் பொருள் வாங்குவதற்காக தனது அத்தையுடன் சென்ற சிறுமி வரிசையில் நின்றுள்ளார். இந்த நிலையில் திடீரென மயங்கி கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த நிலையில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் உயிரிழந்த சிறுமியின் தாயார் மற்றும் தந்தைக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களிடம் 1 லட்சம் ரூபாய் பணத்தை நிவாரணமாக வழங்கியுள்ளார். வீடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு, படிக்கின்ற 9 வகுப்பு படிக்கின்ற அந்த மாணவிக்கு ஏற்பட்ட இந்த துயரம் என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய துயரமாக இடியென அந்த குடும்பத்திலே விழுந்திருக்கின்றது. இது குறித்து ஆர்டிஓ விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. அரசு ஆர்டிஓ விசாரணையில் இருக்கின்ற போது சட்ட ரீதியான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற போது இதன் மீது கருத்து சொல்வது நாகரிகமாகாது. அத்தகைய அநாகரிகமான செயலிலே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சூழ்நிலையும் எந்த நாளிலும் ஈடுபடாது. அந்த நிவாரணம் வழங்குகின்ற நிகழ்ச்சிக்கு செல்கின்ற போது இவ்வாறாக நடந்தது என்று பெற்றோர் கூறுகிறார்கள். இது குறித்து விசாரணை முடிவில் தான் நாம் தெரிய வருவோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள இவ்வேலாயுதபுரம் கிராமத்தில் ஊர் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட ஏலத்திலிருந்து கிடைத்த 40 லட்சம் பணத்திலிருந்து ரூபாய் 5 லட்சத்தை மட்டும் செலவழித்துவிட்டு மீதமுள்ள 35 லட்சம் பணத்தை லாக்கரில் வைத்து பூட்டியுள்ளனர். இந்த நிலையில் ஊர் தலைவர் சர்க்கரை என்பவரின் இல்ல திருமண விழாவிற்காக ஊர் மக்கள் அனைவரும் சென்றுள்ளனர். இதனை பயன்படுத்திக் கொண்டு அதே கிராமத்தைச் சேர்ந்த சாலமோன் ராஜ் மற்றும் 4 பேர் மதியம் 1:15 மணியளவில் சிவப்பு நிற காரில் வந்து கடப்பாறையை பயன்படுத்தி மண்டபத்தின் லாக்கரில் இருந்த கதவுகளை உடைத்து அதிலிருந்து 35 லட்சத்தை திருடி சென்றுள்ளனர். இதனை கண்டு அங்கிருந்த சிலர் தடுக்க முயன்ற போது கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். இது சம்பந்தமாக சூரங்குடி காவல் நிலையத்தில் சாலமன் உட்பட 5 பேர் மீது புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அந்த 5 பேரை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.